வணக்கம் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் தேவி வெல்கம் மேம் வணக்கம் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோய்களை பற்றி பேசிட்டு இருக்கும் இருந்தாலும் முக்கியமா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்குன்னா இன்ஃபர்டிலிட்டி குழந்தை இன்மை இப்பதான் திருணமா இருக்கு உடனே எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய தாய்மார்கள் கேட்பாங்க பொதுவாக பிற நோய்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபர் எனக்கு இது மாதிரி உடம்பு சரியில்லை சரியில்லைன்னா என் தாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்பாங்க ஆனா இன்ஃபர்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட வந்து இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு இன்னும் குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில ரொம்ப ஏர்லியாகவே கேட்பாங்க ஒரு சில தேர்ட்டி சே நம்பி இருக்கும் போது குழந்தை இல்லைன்னு பற்றி கேட்பாங்க எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் குழந்தை நிக்கலன்னு சொல்றவங்க கூட இருக்காங்க இயற்கை முறையிலேயே எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம பக்க விளைவும் இல்லாம குழந்தை தரிக்க முடியுமா இன்ஃபர்டிலிட்டி எதனால இப்ப அதிகப்படியா இருக்கு அதற்கு இயற்கை முறையில் நீங்க எப்படிப்பட்ட தீர்வு தரீங்க அதை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா இயற்கை முறையில நம்ம இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைக்கு நல்ல தீர்வு வந்திருக்கு குழந்தையின்மை பிரச்சனைக்கு நல்ல தீர்வு இருக்கு இப்போ நிறைய பேர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐயூஐ ஐவிஎஃப் இதெல்லாமே பண்ணி பண்ணி கன்சீவ் ஆகிறோம் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து அது பண்ணுறப்போ வந்து ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி நிறைய பேர் அது ஃபெயிலியர் ஆகி போன கேசஸும் இருக்காங்க அப்படிப்பட்ட ஃபெயிலியர் ஆகி போன கேசஸ் கூட இயற்கை மருத்துவம் எடுத்து ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகிருக்காங்க அதனால் நம்ம இன்ஃபர்டிலிட்டிக்கு நம்ம வந்து ரொம்ப வரி பண்ணிக்க தேவையில்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க தேவையில்லை நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேசிக்காக நம்மளுடைய ஃபுட் ஸ்டைலும் அதே மாதிரி நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு காரணம் ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு இம்பேலன்ஸ்டாக இருக்கும்போது ஈஸியாக நம்மளுக்கு கன்சீவ் ஆகாது அந்த எல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நபர் ஒரு ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி ரெண்டு ஜெனரேஷனுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணே பார்த்தீங்க அப்படின்னா பத்துலேருந்து பதிமூணு ஒரு சில பேர் பதினாலு குழந்தைங்கள் வந்து ஈன்ற அளவுக்கு கெப்பாசிட்டியாக இருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க ஹெல்த்தியாகவும் இருந்தாங்க நல்ல திடமாகவும் இருந்தாங்க மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பத்து பிள்ளைங்க பதினோரு பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் வந்து நம்ம முத காலத்தில் நம்ம சொல்லி கேட்டிருக்கோம் அதே மாதிரி அடுத்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆறு ஏழு எட்டு இத்தனை பிள்ளைங்க பெற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி குறைஞ்சி வந்துச்சு அடுத்து மூணு நாலு அப்படின்னு குறைஞ்சி வந்தது அடுத்து ரெண்டுன்னு குறைஞ்சி வந்தது அப்புறம் ஒன்றுன்னாச்சு இப்போது இப்போ அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு குழந்தை இல்லாம தான் இருக்காங்க குழந்தை இல்லாத தம்பதிகள் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க இப்படி குறைஞ்சி குறைஞ்சி வந்து கடைசியில் வந்து நிறையா இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைக்கு கொண்டு போய் விட்டுருச்சு அப்போது இந்த இன்ஃபர்டிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா எதனால நம்மளுக்கு வருது அப்படின்றப்போ நம்ம பார்க்குறோமா காரணங்கள் வந்து நம்ம எதனால அப்படின்னா ஃபஸ்ட்லாம் அந்த காலங்கள்லாம் வந்து நம்மளுக்கு உடல் உழைப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது உடல் உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கப்போ அந்த நெல்லெல்லாம் வந்து குத்துவாங்க ஃபஸ்ட்டு உரலில் போட்டு நல்லா குத்துவாங்க அதே மாதிரி குனிஞ்சு நெளிஞ்சு எல்லா வேலைகளும் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து நல்லா குளிஞ்சு குனிஞ்சு நெனைஞ்சு தான் பண்ணுவாங்க அந்த காலங்களெல்லாம் வீடு கூட்டி தொடைக்கிறது இது எல்லாமே தரையை கூட்டி தொடைக்கிறது எல்லாமே ஃபுல்லாக குனிஞ்சு பண்ணுவாங்க டெய்லி காலையில வந்து வாசல் தொழிச்சு கோலம் போடுவாங்க பெண்கள் இதெல்லாமே பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அப்டோமினல் மசில்ஸ் வந்து நல்லா அவங்களுக்கு வந்து கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும் அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லாமல் அதே மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் நீர் கட்டிகள் எல்லாமே சேராமல் அவங்களுடைய சினைப்பை வந்து நல்ல ஆரோக்கியமாக இருந்துச்சு கர்ப்பப்பையும் நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு இப்போ கர்ப்பப்பை நல்லா பலமாக இருக்கிறப்போ நல்லா அவங்களால வந்து குழந்தைய வந்து ஈஸியாக வந்து அவங்களால கன்சீவ் ஆகி குழந்தைய வந்து பெத்தெடுத்து முடிஞ்சுது ஆனால் இப்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு ஒர்க்ஸும் கிடையாது எல்லாமே மேஜராக வந்து நிறைய பேர் சீட் ஒர்க்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குனிஞ்சு நெலஞ்சு நம்ம வேலை பார்க்குறதையும் நம்ம வந்து விட்டுட்டோம் எக்ஸசைஸும் நம்ம சரியாக பண்ணுறது கிடையாது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லா வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க பார்த்திங்க அப்படின்னா செல்லமாக தான் வளர்கிறாங்க எந்த ஒரு வேலையும் செய்ய விடாமல் செல்லமாக தான் வளர்த்திட்டு வராங்க ஸோ அப்படி இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஏஜ் அட்டன் பண்ண உடனே வந்து நிறைய பேர்த்துக்கு பிசிஓடி ப்ராப்ளம் ஏற்பட ஆரம்பிச்சிருது நீர்க்கட்டிகள் நம்மளுடைய சினைப்பையில் வந்து நீர்க்கட்டிகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடுது நீர்க்கட்டிகள் நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒவ்வொரு பீரியட்ஸும் நம்மளுக்கு தடையாக ஆரம்பிக்கும் இல்லை சில பேர்த்துக்கு பீரியட்ஸ் வந்து அதிகமாக போகும் சில பேர்த்துக்கு திட்டு திட்டாக போகும் அதிக நாள் போகும் சில பேர்த்துக்கு மூணு மாசம் நாலு மாதம் ஆனாலும் பீரியட்ஸ் வராது சில பேர்த்துக்கு இர்ரெகுலராக வரும் இஷ்டப்போக்கில் எப்போனாலும் வரும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து அடுத்து வந்து நம்ம மேரேஜ் ஆகி போகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பீரியட்ஸ் டிலே ஆகிட்டே இருந்துச்சு சரியா ஓவுலேஷன் ஆகலை கருமுட்டை முதிர்ந்து அது வெளியே வெடிச்சு நம்மளுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு டிலே ஆகிட்டே இருக்கும் தள்ளி போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு ஆனால் சில பேர்த்துக்கு அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால சில பேர்த்துக்கு சிம்டம்ஸ் காமிக்கும் ஆனால் ஃபால் சிம்டம்ஸ் அவங்களுக்கு காமிக்கும் ஆனால் கன்சீவ் ஆகிருக்காது இந்த மாதிரி ட்ரபிள்ஸ் நிறையா பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உடல் பருமன் உடம்பு எடை வந்து ரொம்ப அதிகரிக்கிறதுனாலையும் கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும் சில பேர்த்துக்கு தைராய்டு ஹார்மோன் வந்து இம்பாலன்ஸ்டாக இருக்கிறதுனால ப்ரொலாக்டன் இல்லாட்டி ஆன்டி மொலேரியன் ஹார்மோன்ஸு இந்த மாதிரி இதெல்லாமே பாதிப்புகள் ஏற்பட்டுருந்தது அப்படின்னாலும் கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்படும் அந்த எஃப்எஸ்ஹெச்சும் எல்ஹெச் ஹார்மோனும் வந்து அதனோட ரேஷியோ வந்து கரெக்டாக இல்லாமல் அது ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எல்லாமே நம்மளுக்கு சரி வர இல்லை அப்படின்னா ஃபாலிகுல்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டிமுலேட் ஆகாது அப்போது ஓவம் வந்து நம்மளுக்கு ஆகி வந்து ஸ்பேமோட ஃபியூஸ் ஆகிறது ஃபியூஸ் ஆகாமல் நம்மளுக்கு கன்சீவ் ஆகாமல் டிலே ஆகிட்டே இருக்கும் சில பேர்த்துக்கு இந்த மாதிரியும் இருக்கும் அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை தொடர்ந்து அடுத்து சத்து குறைபாடு விட்டமின் சில விட்டமின் ஜிங்கு காப்பரு இந்த மாதிரி விட்டமின் டெஃபிஷியன்சி அயனு ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி டெஃபிஷியன்சிஸ்னாலையும் சில பேர்த்துக்கு வந்து கன்சீவ் ஆகாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கும் ரத்த சோகை அனீமிக்காக இருந்தாங்க அப்படின்னாலும் ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஓவர் ஒர்க் பண்ணுவாங்க ஓவராக வந்து ஜிம்முக்கெல்லாம் போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வந்து பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு கன்சீவ் ஆகாது இல்லை வேற எதுக்காவது மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க சில மாத்திரைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சீவ் ஆக விடாமல் நம்மளுக்கு தடுத்துட்டே இருக்கும் இல்லை கருத்தடை மாத்திரைகள் இல்லை பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்காக மாத்திரைகள் ஏதாவது யூஸ் பண்ணுறப்போ கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறப்பையும் சில பேர்த்துக்கு கன்சீவ் ஆகாமல் நம்மளுக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் வந்து கிருமிகள் நோய் தொற்று கிருமிகள் யூட்ரஸில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டுருக்கனாலோ இல்லை யூரினரி பிளாடரில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருந்தாலோ ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகாது சில பேர்த்துக்கு வந்து இந்த ருபல்லா வைரஸ் மீசில்ஸ் வைரஸ் இந்த மாதிரி வைரஸ் எல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா அதோடைய ஆன்டிபாடிஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகிட்டே இருக்கும் ருபல்லா வைரஸ்னாலையும் ஈஸியாக வந்து சில பேர்த்துக்கு கன்சீவ் ஆகாது அதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்து கர்ப்பப்பையில் வந்து நோய் தொற்று கிருமிகள் இந்த கோனோகோக்கல் பாக்டீரியா இல்லாட்டி இந்த மோனாலிஸ் வெஜைனாலிஸ் இந்த மாதிரி இந்த பிரச்சினைனால கர்ப்பப்பை வாயில வந்து புண்ணா இருக்குது அதிகமாக ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கு இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் ஈஸியாக வந்து நம்மளுக்கு கன்சீவ் ஆகாது இது எல்லாமே வந்து நம்மளுக்கு காரணங்கள் கன்சீவ் ஆகாமல் நம்மளுக்கு டிலே ஆகிட்டு இருக்கக்கூடிய காரணங்கள் மெயினாக வந்து மேஜராக நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகாமல் தள்ளி போயிட்டு இருக்கிறதுக்கு காரணமே வந்து பிசிஓடி தான் அந்த பிசிஓடி பார்த்தீங்க ஒரு சில பேர்த்துக்கு இப்போ ஹெரிடிட்டியாகவும் ஒரு சில பேர்த்துக்கு வர ஆரம்பிச்சிருது அவங்களுடைய உணவு பழக்க முறைகள் வந்து சரிவர இல்லை அப்படின்றதுனாலையும் பிசிஓடி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடுது அப்புறம் முக்கியமான ஒரு காரணம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்க்கரை வியாதி சர்க்கரை வியாதி இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தது தைராய்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி மிஸ்காரேஜஸ் வந்து நிறையா நடக்கும் அபாஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் ரிப்பீட்டடாக ஈஸியாக வந்து கரு தங்காது சுகர்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கரு வந்து தங்காது ரிப்பீட்டடாக அபாஷன் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்னாலையும் இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை வந்து ஏற்படும் இது எதனால் எந்த காரணத்தினால அவங்களுக்கு வந்து கரு எந்த காரணத்தினால அவங்க கன்சீவ் ஆகல வெயிட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வெயிட்டை நல்லா கம்மி பண்ணிவிட்டு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணிவிட்டு வேற ஏதாவது ஒவ்வேரியன் சிஸ்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணிவிட்டு இல்லை சில பேர்த்துக்கு வந்து கர்ப்பப்பையில் வந்து கட்டி எதாவது இருக்கலாம் கட்டி பெரிய சைஸில் ஒம்பது சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் அளவுல எல்லாம் கட்டிகள் வந்து இருக்கும் அந்த மாதிரி எதாவது கட்டி இருந்துச்சு அப்படின்னாலும் கர்ப்பப்பையில் வந்து நம்மளுக்கு கன்சீவ் ஆகுறது கஷ்டமாக இருக்கும் அதுவும் அந்த கட்டிகள் எல்லாமே போஸ்டீரியர் பகுதியில் வந்து இருந்துச்சு அப்படின்னா போஸ்டீரியர் பகுதியில் தான் நம்மளுக்கு கரு போய் இம்ப்ளான்ட் ஆகும் அந்த இடத்துல கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா கரு இம்ப்ளான்ட் ஆகாமல் நம்மளுக்கு வந்து அதுவும் நம்மளுக்கு தள்ளி போயிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரியான காரணங்கள்னால அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி ஏற்பட்டுருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம முறையாக சிகிச்சை பண்ணோம்னா ஈஸியாக கன்சீவ் ஆக வச்சிடலாம் ஒரு சில பேத்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிற தம்பதிகள் இருக்காங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க கரெக்டாக இருக்கும் பீரியட்ஸ்லாம் ரெகுலர் ரெகுலராக இருக்கும் எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஓவுலேஷன் வந்து நடந்திருக்காது அதனால கூட கன்சீவ் ஆகுறதுக்கு டிலே ஆயிட்டே இருக்கும் அஹ் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து விந்து அணுல வந்து ஏதாவது குறைபாடு இருக்கும் விந்தானும் தன்மை வந்து சரியா இல்லாமல் இருக்கும் அதோட மொட்டிலிட்டி சரியா இல்லாமல் இருக்கும் அதோடைய நகர்வு தன்மை வந்து சரியா இல்லாமல் இருக்கும் இல்லாட்டி அதில் வந்து இனிப்பு சுவை சரியா இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஃபக்டோஸ் கண்டன்ட் சரியா இல்லாம இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள்னால ஸ்பேர்மில் வந்து ஏதாவது டிஃபெக்ட் எதாவது இருக்கலாம் ஹெட் இல்லாமல் இருக்கலாம் இல்லாட்டி டெயில் இல்லாமல் இருக்கலாம் நெக் இல்லாட்டி சுருங்கி போயிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மூலமா மார்ஃபாலஜிக்கல் டிஃபெக்ட்ஸ்னாலையும் இன்ஃபர்டிலிட்டி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் காரணம் எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான முறையான சிகிச்சை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தையின்மை பிரச்சனையை வந்து நம்ம ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம் எ எத்தனையோ பேர் எங்களோடய ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க வந்து ஈஸியாக கன்சீவ் ஆகிருக்காங்க அதனால் மூலிகை மருந்துகளில் இயற்கையான முறையில் எந்த ஒரு லேப்ரோஸ்கோப்பி அந்த மாதிரி டெக்னிக்ஸ் எதுவும் இல்லாமல் ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நல்ல மூலிகை மருத்துவமும் இருக்குது

வர மாதிரி ரெண்டு தடவை இருந்தா ஆனா வர மாட்டேங்குது அதான் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க நைட்டு எடுக்கிற பொடி அது ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு அளவு தேவைப்படும் சில பேர்த்துக்கு கால் ஸ்பூன் போட்டாவே நல்லா போகும் சில பேர்த்துக்கு அரை ஸ்பூன் போட்டா நல்லா போகும் சில பேர்த்துக்கு ஒரு ஸ்பூன் வரைக்கும் போடுவாங்க சில பேர் ரெண்டு ஸ்பூன் வரைக்குமே போடுவாங்க அது நீங்க முக்கால் ஸ்பூன் போடுங்க நல்லா போயிருச்சுன்னா அதுவே மெயின்டைன் பண்ணுங்க அப்படி சப்போஸ் அதுக்கும் போகல அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு ஸ்பூனா போடுங்க சரியா போயிடும் சரியா தண்ணி நல்லா குடிங்க இருக்கமா போகுது சரியா வர மாட்டேங்குது அதுதான் ஆ இருக்கமா அப்படி போக கூடாது தண்ணி நல்லா குடிங்க கீரை நல்லா சாப்பிடுங்க சரியா பாடி ஹீட் குறையிறதுக்கு ஆயில் பாத் எடுங்க அந்த குடுக்குற எண்ணெய் எல்லாம் டெய்லி அப்ளை பண்ணுங்க நல்லா ஹீட் குறஞ்சிரும் வாரத்துக்கு ஒரு முறை வந்து நல்ல எண்ணெய் வச்சு நல்ல ஆயில் பாத் எடுங்க சரியா அதே மாதிரி இந்த காய் அவரைக்காய் பீன்ஸ் இந்த மாதிரி காய்கள்லாம் எடுத்துக்கிறீங்க இல்லையா அந்த எல்லாம் எடுத்துக்கிறப்போ அந்த நாரை வந்து உரிச்சு எடுக்காம அந்த நாரோட கொஞ்சம் சமைச்சு சாப்பிடுங்க சரியா அப்போ நல்லா உங்களுக்கு ஃபைபரா இருக்கும் அதே மாதிரி கீரையும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க சரியா போயிரும் கொய்யா பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் மலைச்சிக்கல் தொந்தரவு எதுவும் இல்லாமல் இருக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் அந்த பவுடர் மட்டும் நைட் சாப்பிட்ற பவுடர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க சரியா போயிடும் சரிங்களா நிகழ்ச்சி அடுத்து அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க உங்க பேருன்னு இங்கேருந்து கூப்பிடுறீங்க என்னோட பேர் பிரியா எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா நான் இந்த திருநெல்வேலி பக்கத்துல இருந்து கால் பண்ணிருக்கேன் மேடம் ஓகே டாக்டர் அனைப்புல தான்மா இருக்காங்க உங்களோட கேள்வியை நீங்க கேக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம்மா சொல்லுங்க இப்போ அண்ணாவுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆகும் சரி அவங்களுக்கு இப்போ ஒரு மூணு வருஷமா சுகர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க சரி ஓகே இடையில செக் பண்ணவே இல்லை இப்போதான் ரீசென்ட்டா இப்போ செக் பண்ணோம் சுகர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அவங்களுக்கு இப்போ வந்துட்டு கை கால் எல்லாம் வதிக்குது கால் நல்லா எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர் சரி ஓகே சுகர் எவ்வளவு இருக்கு சாப்பிட்டதுக்கு முன்னாடி எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இருநூத்தி அறுபது இருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா முன்னூத்தி அம்பதுக்கு மேல இருக்கு டாக்டர் சரி ஓகே அந்த மூணு மாசத்துக்கு ஒருக்கா எடுக்கக்கூடிய சர்க்கரை அளவு அது எடுத்தீங்களா அது இப்போ அது இன்னும் எடுக்கிற டாக்டர் இப்போ ரீசெண்ட்தான் செக் பண்ணா ஃபாஸ்டிங் முன்னாடி ஃபாஸ்டிங் அப்புறம் அது மட்டும் தான் செக் பண்ணியிருக்கோம் அந்த மூணு மாசத்துக்குன்னு சரி ஓகே அதையும் போய் பாருங்க அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் லெவன் டுவெல் அந்த மாதிரி இருக்கும் அதனாலதான் கால் வலி கால் எரிச்சல் எல்லாமே இருக்கு நரம்பு பாதிச்சிருக்கு இருக்கு அதனாலதான் அந்த மாதிரி இருக்கு சரியா வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா இதோட சேர்ந்து அடிக்கடி யூரின் போறது சரி ஓகே ஆமா அடிக்கடி எழும்பிட்டே இருந்தா தூக்கம் வந்து இருக்காது சரியா டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும் யூரின் போறது அடிக்கடி போறதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் தான் நம்ம பாடி வந்து நம்மளுக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் எல்லாம் நம்மளுக்கு வீக் ஆகாமல் நம்மளுக்கு இருக்கும் சரியா அப்போ யூரின் வந்து நல்லா நம்மளுக்கு அது அவுட்புட் நல்லா குறையணும் நார்மலாகி வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா உடனே மருந்து எடுத்தோடனே நம்மளுக்கு கேட்கக்கூடியது என்னம்னா இந்த நிலவேம்பு இருக்குது பார்த்தீங்களா நிலவேம்பு அதை வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சு கஷாயம் மாதிரி போட்டு காய்ச்சி சாப்பிடுங்க நிலவேம்பு மட்டும் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல இந்த நிலவேம்போடு வந்து சேர்த்து ஒன் எட்டு பொருட்கள் நிலவேம்போடு சேர்த்து எட்டு பொருள்கள் ஆக மொத்தம் ஒன்பது பொருள்கள் சேர்த்து நல்லா பவுடர் மாதிரியும் பண்ணி வச்சுருப்பாங்க அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கிட்டாலும் நல்லா கேட்கும் ரெண்டில் எதுனாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா எடுத்து கஷாயம் மாதிரி வச்சு காய்ச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த நைட் போகக்கூடிய யூரின் வந்து நல்லா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இப்போ சுகரு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கால் எரிச்சல் கால் மத மதப்பு ஊசியால் குத்துற மாதிரியான வலி அந்த மாதிரி தொந்தரவுகளோடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நர்ஸ் வந்து நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்போது ஆர்ஜியார் ஹெர்பல் மொத்தமில்ல சுகருக்காக நாங்கள் நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் வந்து கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சாறு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே இமீடியட்டாக அவங்களுக்கு சரியாகி வந்துடும் சுகரும் கம்ப்ளீட்டாக ஒன் மந்தில் அவங்களுக்கு நார்மல் ஆகிடும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஹெச்பிஎன்சி லெவலும் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு நார்மலாகி சரியாக போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபுட்டு வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்ற முறையை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க எது சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் பசிச்சு சாப்பிடுங்க பார்த்தது எல்லாத்தையும் கண்ட நேரத்தில் கண்டத பொருள்களை வந்து நம்ம ஆசைக்காக வந்து நம்ம சாப்பிடக்கூடாது நம்ம டெம்டேஷனுக்காக அது வந்து சாப்பிடக்கூடாது சரியாக ருசிக்காகியும் அதே மாதிரி வந்து சாப்பிட்றத வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் இந்த மாதிரிலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பசி இருந்தால் மட்டும் நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடணும் சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடணும் நல்லா வாய் நல்லா இருக்க மூடி காற்று உள்ளே அளவுக்கு நல்லா நம்ம உணவை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா மென்று கூலாக்கி நீரோட நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம விழுங்கினோம் அப்படின்னா மெட்டபாலிசம்னால் ஏற்படக்கூடிய எரசும் வந்து நம்மளுக்கு ஏற்படாது நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் முழுமையான அளவு நம்மளுக்கு செரிமானம் ஆகும் டைஜஷன் ஆகும் அது நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு ரத்தத்தில் நம்மளுக்கு நல்லா அப்சார்ப்ஷன் ஆகி அது வந்து நம்மளுக்கு இன் இன்சுலின் நல்லா செக்ரிட் ஆகி அந்த இன்சுலினோட போய் நம்மளுக்கு பைண்ட் ஆகி நல்ல ஆற்றலாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும் இதெல்லாமே மாறி வந்துச்சு அப்படின்னா படிப்படியாக சுகர் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் ஒரு மூணு மாதம் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்பிஓ ஒன்சியும் நார்மல் ஆகிடும் அதே மாதிரி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எந்திரிச்சோடனே ஒரு தடவை வாக்கிங் போயிடுங்க நைட் டைம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமும் தூங்க போகிறப்ப அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் ஆகுது வாக்கிங் போயிட்டு வாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே சுகர் நார்மல் ஆயிரும் அப்படியே சரியாயிரும் க்யூர் ஆயிரும் இதே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எலிவேட் ஆகாது அதிகமாகாது இந்த மாதிரி தான் நம்ம வைத்தியம் பண்ணி இருபது வகையான நீரிழிவு நோயும் நம்மளுக்கு வந்து சரியாயிரும் தான் திரும்ப வராது அப்படின்னு சொல்லி சித்தர்களே சொல்லியிருக்காங்க அதனால சுகருக்கும் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மட்டுமே நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு நாங்க கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சாறெல்லாம் கரெக்டாக தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா சுகரும் சரியாகும் ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் ஹெச்பிஎன்சி லெவலும் உங்களுக்கு குறைஞ்சி வந்துடும் சுகர்னாலே ஏற்படக்கூடிய அத்தனை காம்ப்ளிகேஷன்ஸு கண் பார்வை வந்து குறையிறது தலை சுற்றுறது மயக்கம் அதிகமாக பசி எடுக்கிறது தாகம் எடுக்கிறது அதிகமாக சிறுநீர் போகிறது அதே மாதிரி அதிகமான அளவு உடல் சோர்வு படப்படுத்துட்டு இருக்கிறது வேர்த்து அதிகமாக கொட்டுறது அதே மாதிரி கால் எரிச்சல் பாதை எரிச்சல் கால் மரத்து போகிறது காலில் புண்ணு வந்து ஆறாமல் இருக்கிறது ஹார்ட் வீக் ஆகிறது ரீனல் வீக் ஆகிறது அதே மாதிரி கல்லீரல் சுற்றி கொழுப்பு படுகிறது செரிமான கோளாறுகள் ஏற்படுறது இன்டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படுறது உபசம் ஏற்படுறது அங்கங்கே ஜாயின்ஸ் வலிக்கிறது நர்ஸ் வலிக்கிறது நரம்பு வலிக்கிறது மசில்ஸ் வலிக்கிறது ர சரியாக ரத்தோட்டம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து சரியாயிரும் அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து இருக்குது அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானாலையும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது கர்நாடகாலேயும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது பாண்டிச்சேரியிலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான சிகிச்சையை தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லா இடத்துலையும் கொடுக்கக்கூடியது மூலிகை மருந்துகள் மட்டும்தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து தரமான மூலிகைகளை வச்சு தயார் பண்ணுறோம் அதே மாதிரி லைசன்ஸ் சர்டிஃபிகேட்டோட முறைப்படி தான் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த ஒரு பக்க விலையும் சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு ஏற்படுத்தாது ஓகே தேங்க் யூ கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்கள்கிட்ட பேசலாம் ஹலோ

அது சின்ன வயசுல நான் எந்த தொந்தரவும் இல்ல மோசம் போறது நல்ல ஃப்ரீயா தான் போகுது எப்பாச்சும் ஒரு தடவை இறுக்கமா போகுது அதே பிரச்சனை வருங்களா பின்னாடி ஆமா வலி இருக்கா இல்ல மேடம் அத எப்பாச்சும் ஒருக்கு வலிக்கும் ரொம்ப டைட்டா போகும் அதுக்கு அப்புறம் மோசம் ஃப்ரீயா தான் போகும் ம் சரி ஓகே அது வந்து சரி பண்ணுங்க அது வந்து அப்படியே அமங்கி மேலே போயிடும் அந்த சத மாதிரி வீங்கி இருக்குது ஹீட்னால பைல்ஸ் தொந்தரவுனால தான் அப்படி இருக்கு சரியா பைல்ஸ் இருக்கு மூல பிரச்சனை உங்களுக்கு இருக்கு எப்பயாவது கான்ஸ்டிபேஷன் ஆகுது பார்த்திங்களா அந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ஆக விடக்கூடாது டெய்லி தண்ணி நல்லா குடிங்க வெள்ளைப்பூடு இருக்குது பார்த்தீங்களா வெள்ளைப்பூடு வந்து நெய்யில் வதக்கி ஒரு அஞ்சு பல்லிருந்து பத்து பல் வரைக்கும் நெய்யில் நல்லா வதக்கி ஒரு மாதிரி கோல்டன் கலரில் நல்லா மாறினதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க சரியா அப்படியே நம்மளுக்கு அது வந்து உள்ளே போயிடும் அதே மாதிரி துத்தி இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த இலையை லைட்டாக வதக்கி கொஞ்சம் நல்லா சூடு நல்லா எலவும் சூட்டில் லைட்டாக லேஸாக வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய அந்த சூட்டில் வச்சு நம்ம அந்த ஆசனவாய் பகுதியில் வந்து நைட் படுக்க போகிறப்ப கட்டிட்டு படுங்க அது அப்படியே உங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடும் அந்த சத வளர்ச்சி இருக்கிறது பல்ஜாக இருக்குது அந்த திசு எல்லாமே வந்து அப்படியே குறைஞ்சி அப்படியே நார்மல் ஆயிடும் அது ஓவர் ஹீட்னால தான் அடித்தள்ளி கீழே வீங்கி காணப்படும் ஹீட் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து சரியாயிடும் கம்ப்ளீட்டாக க்யூரும் ஆகிடும் அதே மாதிரி வாரத்துக்கு மூணு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருணை கிழங்கு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நீங்கள் குழம்பாவோ இல்லை மசியல் மாதிரியோ இல்லை காயாவோ நம்ம அதை வச்சு சாப்பிடலாம் கருணை கிழங்கு வந்து எடுத்தோன்னே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணாமல் ஒரு பத்து நாள் கிட்ட வாங்கி போட்டதுக்கப்புறம் வாட வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் இது நல்லா உங்களுக்கு வந்து கேட்கும் அதே மாதிரி இப்போ எங்களோடய ஆர்ஜிஐ ஹெர்பல் மருத்துவமனையில் பயில்ஸுக்காக நல்லா ட்ரீட்மெண்ட் இருக்கு மூணே நாளில் சரியாயிடும் ரத்தம் கொட்டுற மாதிரியான பயில்ஸு சீல் கொட்டுற மாதிரியான பைல்ஸு வீங்கி போய் சில பேர்த்துக்கெலாம் வந்து இந்த கோழி சேவல் தலையில் வந்து கொண்டை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா கலரில் இருக்கும் இல்லையா அது மாதிரிலாம் சில பேர்த்துக்கு வந்து அப்படியே வெளியே தொங்கி காணப்படும் அந்த மாதிரி இருக்க கண்டிஷனில் கூட நம்ம ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை அது எல்லாமே நார்மலாக நம்மளுக்கு சரியாயிரும் லூஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு மைல்டாக இருக்கிறதெல்லாம் அமைங்கி அப்படியே உள்ளே போயிரும் இந்த மாதிரி வெளியே நிறையா இருக்குது அப்நார்மலாக இருக்கிறது எல்லாமே வந்து அதோட ப்ளட் சப்ளை கட் ஆகி அது கருகி தானா வந்து நம்மளுக்கு விழுந்துரும் விழுந்து நம்மளுக்கு அப்படியே ஃபுல்லாக நம்மளுக்கு ஹீல் ஆயிரும் எப்படி பொண்ணெல்லாம் நம்மளுக்கு காஞ்சு போய் நம்மளுக்கு விழுகுது பட்டு போய் விழுகுது பார்த்தீங்களா அது மாதிரி அதுவும் நம்மளுக்கு ஹீல் ஆயிரும் இதுக்கு நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படி பண்ணணும் அப்படின்னா திரும்ப 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 நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் ரிப்பீட்டடாக பைல்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதனால ஆப்ரேஷன் பண்ண தேவை கிடையாது அறுவை சிகிச்சை இல்லாமல் சர்ஜரி இல்லாமல் பைல்ஸை வந்து நிரந்தரமாக க்யூர் பண்ணிடலாம் திரும்ப வர விடாமலும் பண்ணிடலாம் இந்த ரத்தம் வலி வலி இருக்குது ரத்தம் கொட்டுறது உட்காந்த வலி இருக்குது மலம் சரியா போகாம இருக்குது மலம் போகிறப்போ ரத்தம் வந்து நிறைய கழுகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து மூணே நாளில் அற்புதமாக கியூர் ஆயிரும் அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்து சிகிச்சை எங்களோட ஆர்ஜியாக ஹெர்பல் மருத்துவமனையில் நான்கு தலைமுறைகளை பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கோம் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு ஓகே தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன

எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நாங்க தாம்பரத்துல இருந்து தாம்பரம் சரி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நேர்ல சென்னையில வந்து அர்ஜய ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு டி நகர்ல இருக்கு நேர்ல கூட வந்து பாருங்க ஃபைப்ராய்டு ப்ராப்ளம் ஃபைப்ராய்டு வந்து ஸ்கேன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க எவ்வளவு சைஸ் இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம் கட்டி எல்லாம் ஈஸியா குறைஞ்சிரும் சரியா மூலிகை மருந்து உள்ளுக்குள்ள பீரியட்ஸ் டைம் வந்து செகண்ட் டே தேர்ட் டே எல்லாம் குடிக்க கொடுப்போம் அந்த எண்ணெயை வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படினாவே கட்டி கரைஞ்சிரும் சரியா கட்டியா இருக்கட்டும் பாலிப்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி நெபோத்தியன் சிஸ்டா இருக்கட்டும் நீர் கட்டியா இருக்கட்டும் சாக்லேட் சிஸ்டா இருக்கட்டும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணிடலாம் சரியா அது சரியாயிட்டு அதுக்கப்புறம் தான் கன்சீவ் ஆகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் சப்போஸ் ஃபைப்ராய்டும் சேர்ந்து பேபியோட கன்சீவ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபைப்ராய்டும் சேர்ந்து வளர்ந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து பேபி கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர பார்த்தீங்க அப்படின்னா அதோட பிரெயின் அமுக்கும் இல்லாட்டி ஏதாவது ஒரு முக்கியமான உறுப்புகளை வந்து அழுத்தும் அப்புறம் பேபிக்கு தான் அப்புறம் பிரச்சனை ஏதாவது ஹேண்டிகேப்டாக பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லாட்டி பிரெயின் பிரெயின் மெச்சுரேஷன் எதுவும் இல்லாமல் வள வளர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால எப்போதும் அந்த இதை வந்து நீங்கள் பண்ணாதீங்க அப்புறம் பேபி தான் வந்து வெளியே வந்து ரொம்ப கஷ்டப்படும் சரிங்களா ஸோ ஃபைப்ராய்டு இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைப்ராய்டை ஃபஸ்ட்டு நல்லா குறைச்சி அது வெளியெடுத்துட்டு அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கன்சீவ் ஆகிரும் ஃபைப்ராய்டும் நல்லா இயற்கை முறையில் வந்து கரைச்சி வெளியேற்றிடலாம் சரியா

அவருக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்குங்க மேடம் சரி எத்தனை வருஷமா இருக்கு இப்போ ஒன் இயரா தான் இருக்குங்க அதுவும் ஹாஸ்பிட்டல் போய் சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்க ம் சரி அப்புறம் மறுபடியும் அந்த குரட்டு இது மாதிரி மூச்சு விடுறதுக்கே சிரமப்படுறாரு தைராய்டுனால மூச்சு விடுறதுக்கு அவங்களுக்கு சிரமம் இருக்கா ஆமாங்க தைராய்டு லாண்ட் வீங்கி இருக்கா புரியலீங்க கழுத்து பகுதியில் வீக்கம் இருக்கா இல்ல அது மாதிரி எதுவும் இல்லீங்க சரி ஓகே கழுத்து பகுதியில் வீக்கம் இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி நீங்க சொல்ற தொந்தரவு இருக்கும் மூச்சு வாங்குது அப்படின்னா உடல் எடை வந்து ஜாஸ்தியா இருக்கா இருக்குங்க உடம்பு வெயிட் ஜாஸ்தியா இருக்கு ஆமாங்க ஆஹ் எவ்ளோ வெயிட் இருக்காங்க அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு தானே அது நார்மல் தானே

அது திடீர்னு நம்மளுக்கு வந்து இந்த மூ சுவாசக்குழாய் எல்லாத்தையும் வந்து கம்ப்ரெஸ் பண்ண மாதிரி ஒரு டைட்னஸ் செஸ்ட் டைட்னஸ் ஏற்பட்டு அதுக்கப்புறமும் சில பேர்த்துக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு சிரமமாக தான் இருக்கும் சரியா அப்போது இது வந்து நம்மளுக்கு சரியாகணும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எங்களோட மருத்துவங்களில் பண்ணுறாங்க அதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இன்டைஜன் ப்ராப்ளம் செரிமான பிரச்சனைகள் எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு சரியாயிரும் கேஸ் ஃபார்மேஷன்ஸ் வந்து இருக்காது அதே மாதிரி வயிறு உபசம் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து வயிற்றில் வந்து அல்சர் ப்ராப்ளம் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு மெயினாக வந்து வயிறு உபசம் எல்லாமே இருக்கும் அது சில பேர்த்துக்கு படபடப்பையும் சில பேர்த்துக்கு விடும் இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டஜனால் ஏற்படக்கூடிய அந்த கேஸு நெஞ்சில் வந்து முதுகில் வந்தெல்லாம் பிடிச்சது அப்படின்னா இருதயமே வலிக்கிற மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அப்படியே வந்து நம்மளுக்கு செஸ்ட் பெயின் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இருதயம் வந்து சேலில் ஏற்பட்டு பெயின் வருது அந்த மாதிரி நம்மளுக்கு பிரதிபலிக்கும் அந்த பெயின் எல்லாமே சில பேர்த்துக்கு அப்படியே ஷோல்டர் ஃபுல்லாக சில பேர்த்துக்கு பெயின் இருக்கும் கை ஃபுல்லாக பெயின் இருக்கும் அப்படியே ஹார்ட் டிசில் எப்படி பெயின் இருக்கோ அது மாதிரிலாம் சில பேர்த்துக்கு இருக்கும் இது ஈஸியாக சரி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அல்சருக்கு வந்து நம்ம நல்லா சரி பண்ணுற மாதிரி மருந்துகள் வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி பிரண்டை இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நல்லா சமை சமைச்சு சாப்பிடலாம் புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா அதை அரைச்சி புளிஞ்ச சாறு மாதிரி எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு ஐம்பது மில்லி அளவு டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வாங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் அவங்களுக்கு சரியாயிரும் அது வந்து ஒரு ஒரு வாரம் வரைக்கும் மட்டும் எடுங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சரியாயிரும் அதுக்கப்புறம் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு சீரகம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஹாட் வாட்டரில் கலந்து டெய்லி வந்து ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு தடவை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க சரியாயிரும் அதே மாதிரி ஓமம் பெருங்காயம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்வு தொந்தரவு கேஸ் ட்ரபிள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் ஈவினிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கும் மல்லியும் இருக்கு இல்லையா சரிசம அளவில் திரிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அது ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு பனை வெள்ளம் பனங்க ஏதாவது ஒன்று போட்டு மிக்ஸ் பண்ணி அதை குடிச்சிட்டு வாங்க அந்த கேஸ் ட்ரபிள் டைஜஷன் இஷ்யூஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது நல்லா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிரும் சரியா இதுக்கு மீறியும் பிரச்சனை இருக்குது மூச்சு வாங்குது ஒரு மாதிரி ரொம்ப சிரமமாக இருக்குது மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா செஸ்ட் பகுதியில் ஏதாவது கம்ப்ரெஷன்ஸ் இருக்கும் டைட்னஸ் இருக்கும் கேஸ் வந்து போய் கம்ப்ரஸ் பண்ணிகிட்டு இருக்கனால உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் இருக்கும் அதுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு ரிலீஃப் ஆகிரும் கண்டிப்பாக சரி கொண்டு வந்தலாம் அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட அஜய் ஹெர்பல் மொத்தமேல இருக்கு ஓகே தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலே இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க லைன்ல தான்மா இருக்கீங்க உங்க பேர் என்ன انا மாதேரா ஹாஸ்பிடல்ல நீங்க வந்து புதியுகம் கால் பண்ணிருக்கீங்கமா டாக்டர் இணைப்பல தான் இருக்காங்க ஆர்ஜிஆர் ஹாஸ்பிடல்ல தான் டாக்டர் இணைஞ்சிருக்காங்க நம்ம கூட நீங்க உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் முதல்ல உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க எங்க இருந்து கால் பண்றீங்க சார் அஸ்னா அஸ்னா மேடம் ஓகே எங்க இருந்து கால் பண்றீங்கமா கதிராமகன் தंजयாவோட கதிராமகன் தான் ஓகே ফাইন இது யாருக்கான கேள்வி உங்க வயசு வயசு அம்பதே டாக்டர் இணைப்பல தான் இருக்காங்க

அதுக்கு தான் நம்ம சாப்பாடு வந்து நம்ம சாப்பிட்றப்போ நல்லா வாயை மூடி சாப்பாடை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா மென்று வாயிலையே போட்டு நல்லா மென்னோம் அப்படின்னா அந்த சின்ன கடுகு கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உடஞ்சிரும் நசுங்கி அது வந்து நம்மளுக்கு சரியாக நம்ம மெல்லாமல் விடுறோம் அப்படின்னா தான் அதெல்லாம் நம்மளுக்கு உள்ளே போயிட்டு அது அப்படியே வருது சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏதாவது மெல்லாமல் அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா அது அப்படியே தான் சில பேர்த்துக்கு அப்படியே மோஷனில் வரதான் செய்யும் ஸோ அதனால நல்ல மென்று சாப்பிடுங்க நல்லா உங்களுக்கு வந்து கிரகிக்க ஆரம்பிக்கும் நல்ல சத்துக்கெல்லாம் நல்லா கிரகிக்க ஆரம்பிக்கும் நல்ல மென்று சாப்பிட்றப்ப தான் நல்லா டைஜஷனும் ஈஸியாக நடக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும் ஈஸியாக இப்படியே சரி பண்ணிடலாம் சப்போஸ் இன்னும் உங்களுக்கு டைஜஷன் சரியா இல்லை செரிமானம் வந்து இல்லை அப்படின்னா செரிமானத்துக்கு எங்களோடய அஜய் ஹெர்பல் மத்தியில் நல்ல மருந்துகள் இருக்குது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் இதுக்கு ஒரே வழி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற பிரச்சனைக்கு வந்து செரிமானம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நல்லா மென்று சாப்பிடுங்க அதிலே மாறிடும் அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிங்க அதிலே சரியாயிடும் சரியா அதுக்கு மீறியும் உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் கரெக்டாக சாப்பிட்டு வாங்க டைஜஷன் நல்லா பக்காவாயிரும் நல்லா ஆயிரும் மோஷனும் நல்லா உங்களுக்கு ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும் சரியா ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க பேசலாம் டாக்டர் கால் ஹலோ

சரி முடக்கர்த்தான் இருக்கு இல்லையா அது மட்டும் டெய்லி சூப் மாதிரி வச்சு சாப்பிடுங்க ம் முடக்கர்த்தான் கீரை கிடைக்கும்ல டெய்லி சூப் மாதிரி வச்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பவளை மல்லி எலை கிடைச்சிது அப்படின்னா ஒரு அஞ்சு இலை எடுத்து போட்டு அதையும் கஷாயம் மாதிரி வச்சு குடிங்க சரியா வலி நல்லா குறைஞ்சிரும் வீக்கமும் நல்லா சரியாயிரும் ம் இந்த முடக்குவாதத்துக்கு வந்து பயப்பட தேவையில்ல செரிமானம் சரியாக இல்லை அப்படின்னா தான் அந்த வயிற்றுல அந்த டாக்ஸிக் கேஸ் உருவாக்கி அது வந்து ஜாயிண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு போய் தேங்கி மசில் ஃபைபர்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணிவிட்டு ஜாயிண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணுறது தான் அந்த முடக்குவாதம் இதுக்கு பயப்படவே தேவையில்லை இது ஈஸியாக சரியாயிரும் அந்த டெஸ்ட் எடுத்திருப்பீங்களா ஆரே ஃபேக்டர் அந்த மாதிரி ஏதாவது முடக்குவாதம் கன்ஃபார்ம் பண்ணாங்களா இஸ் இஎஸ்ஆர் வந்து ஒன் ஹவருக்கு நூற்றி இருபத்தோரு எம்எம் இருக்குது மேடம் சரி அதெல்லாம் நார்மல் ஆகிடும் பயப்படவே தேவையில்லை இது ஒன்றுமே கிடையாது சரியா இது அந்த மாதிரிலாம் ஜாஸ்தியாக தான் செய்யும் சிஆர்பி ப்ரோட்டீனு ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாமே ஜாஸ்தியாகும் ஆர்ஏ ஃபேக்டர்லாம் நாங்கள் எங்களோட மருத்துவமனையில் வந்து ஆயிரத்துக்கு மேலே போன பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம் சரியா அதனால நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல இஎஸ்ஆர் எவ்வளோ ஜாஸ்தியானாலும் பயப்பட தேவையில்லை கொஞ்ச நாள் மட்டும் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுங்க வெயில் படுற மாதிரி டெய்லி ஒரு அரை மணி நேரம் நில்லுங்க சரியா நல்லா கை காலுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல எண்ணெய் வலி போகிற எண்ணெய் ஏதாவது வேப்பெண்ணை கூட தடவி விட்டுட்டு வெயில் படுற மாதிரி ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டே வாங்க வலியும் நல்லா குறையும் வீக்கமும் நல்லா குறையும் சரியா அந்த பு புளிச்சு போன உணவுப் பொருட்கள் வந்து தவிர்த்துருங்க அதே மாதிரி ஃபெர்மெண்டேஷனான உணவுப் பொருட்கள் இந்த ஈஸ்ட்டு வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணுறாங்களே இந்த ப்ரெட்டு ரஸ்க் இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ப்ரெட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தாண்டினதுக்கப்புறம் அப்புறம் அதில் வந்து மெல் மெல்லா ஒரு பூஞ்சானம்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிரும்ல சில பேர்லாம் அதெல்லாம் தெரியாமலே வந்து சாப்பிட ஆரமிச்சிருவீங்க அதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பெயின் வந்து அதிகமாயிரும் அதெல்லாம் வந்து குடலுக்குள்ளே போச்சு அப்படின்னா சரியாக டைஜஷன் ஆகாமல் ஃபுட் பாய்சன் அதிகப்படுத்தி விட்ரும் அந்த ஃபுட் பாய்சன்னாலையும் வலி வந்து வர ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க அதே மாதிரி கொஞ்சம் நல்லா மிளகு காரம் சீரகம் இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நல்லா உணவுப் பொருட்களில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது சேர்த்துக்கிறப்போ மிளகுலாம் நல்லா சேர்த்துக்கிறப்போ நல்லா இருக்கும் உங்களுக்கு டைஜஷனும் நல்லாயிருக்கும் வலியும் நல்லா நேச்சுரலாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் புளிச்சு போன ஐட்டம் நொதிச்சு போன ஐட்டம் மட்டும் கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அது பண்ணிட்டீங்க அப்படின்னாவே பெயின் வந்து நல்லா பாதி அளவில் குறைஞ்சிரும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் சரியா அதே மாதிரி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே சாப்பிட்ருங்க ரொம்ப லேட்டாக சாப்பிடாதீங்க காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா குளிச்சுருங்க நல்லா ஜாயிண்ட்டுக்கு ஃபுல்லாக ஒத்தனை கொடுங்க நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆச்சு அப்படின்னாவே இந்த கை விரல் இதெல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் வலியே இருக்காது நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் சரியா அதே மாதிரி முடக்கவாலத்துக்கு வந்து எங்களோடய அஜயா ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த ஈஎஸ்ஆர் எல்லாம் கம்மியாயிரும் ஆர்ஏ ஃபேக்டர்லாம் நல்லா நெகட்டிவுக்கு வந்துடும் மூணு மாதம் நாலு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே நல்லா நார்மல் பண்ணி கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி டைஜஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொடுப்போம் அந்த குடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் அந்த கெட்ட பாக்டீரியா எல்லாத்தையும் வந்து கோலன் ஹைட்ரோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் மூலமாக வெளியே எடுத்துருவோம் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முடக்குவாதம் வந்து நல்லா க்யூர் ஆயிரும் வாழ்நாள் முழுக்க நம்ம மருந்துகளை எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதே மாதிரி இதுக்கு வந்து பெரிய பெரிய அந்த ஸ்டெராய்ட் ட்ரீட்மெண்ட்டு இது மாதிரிலாம் பண்ணி தான் நம்ம வந்து சரி பண்ணணும் அதை வந்து பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க லைஃப் லாங் பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க அப்படிலாம் தேவையே கிடையாது நம்ம டைஜஷன் மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா முடக்காக தான் சரியாயிரும் அந்த பெயின்லாம் நம்மளுக்கு வரவே செய்யாது அந்த வீக்கமும் நம்மளுக்கு வராது அந்த பெயின்னு வீக்கம் அது எல்லாமே இருந்துச்சு அந்த சிஆர்பி ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ரத்தத்தில் அதிகமாக இருந்தால் தான் நம்ம மசில்ஸையும் மசில் ஃபைபர்ஸையும் நம்மளுக்கு டேமேஜ் பண்ணிவிடும் அதெல்லாம் எப்போதுமே நார்மலாக இருந்து நம்ம ஆட்டோ இம்யூனிட்டி கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டேமேஜஸ் நம்மளுக்கு ஏற்படாது தொந்தரவு ஏற்படவே செய்யாது நம்ம கரெக்டாக இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரலாம் மருந்துகளும் லைஃப் லாங் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஈஸியாக கொஞ்ச நாள் இதை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சரிங்களா ஈஸியாக சரி பண்ணலாம் முடக்குவாதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்யா ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது

இப்போது ஃபஸ்ட் வந்து முக்கியமாக வந்து வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எஃபர்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் அது நம்ம வந்து எக்ஸசைஸ் மூலமாகவும் நம்ம வெயிட் குறைக்கலாம் இல்லை கொஞ்சம் நம்ம டயட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியும் நம்ம வெயிட் வந்து குறைக்கலாம் இல்லை மூலிகை மருந்துகள் வந்து வெயிட் லாஸ்க்கும் எங்களோட அஜய் ஹர்பன் மற்றும் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது அதை எடுத்தினாலும் நம்ம வந்து வெயிட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம குறைச்சி நார்மலாக நம்ம கொண்டு வரணும் வெயிட் ஃபஸ்ட்டே குறைச்சா தான் நம்மளுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஜிங்க் டெஃபிஷியன்சி காப்பர் டெஃபிஷியன்சி அந்த விட்டமின் டெஃபிஷியன்சி ஆசிட் டெஃபிஷியன்சி இது எல்லாமே நம்மளுக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெல்லிக்காய் வற்றல் இருக்குது பார்த்தீங்களா அந்த நெல்லிக்காய் வற்றல் வந்து டெய்லி ஒரு ரெண்டு மூணு வற்றல் வந்து நம்ம மென்று அப்படியே வரலாம் நெல்லிக்காயை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி பீசஸ் மாதிரி போட்டு நிழலில் உலர்த்தி இல்லாட்டி வெயிலில் உலர்த்தி காய போட்டு எடுத்து வச்சுக்கணும் அதை வந்து டெய்லி அவங்க வந்து இன்டேக் எடுத்துக்கலாம் அதை எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா வந்து நம்மளுக்கு விட்டமின் சி சத்து நல்லா கிடைக்கும் அதே மாதிரி நல்ல பிளட்டு நல்லா ஆகி வரும் ஃபோலிக் ஆசை டெஃபிஷியன்சினால் நம்மளுக்கு ஏற்படாது இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து டெய்லி வந்து ஒரு கேரட் இல்லாட்டி ரெண்டு கேரட் வந்து நம்ம டெய்லி வந்து நம்ம ஏதாவது ஒரு டைம் நம்ம எடுத்துக்கலாம் காலையிலையோ இல்லை மதியமோ நம்ம எடுத்துக்கலாம் பச்சையாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஜூஸ் ஃபார்மேட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி சுகர்ஸ் எதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த கேரட் மட்டும் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டே தேர்ட் டே ஃபோர்த் டே அதெல்லாம் வந்து எள்ளு உருண்டை வந்து சாப்பிடலாம் எள்ளு உருண்டையெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா அடு ஓவம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது நல்லா முழு அளவில் நம்மளுக்கு வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த எள்ளில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே அதுக்கு வந்து நல்லா உதவியாக இருக்கும் இதை வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் டெய்லி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு அது வந்து ஒரு அஞ்சு பருப்பு இருந்து பத்து பருப்பு வரைக்கும் நம்ம தண்ணியில் நல்லா ஊற போட்டு காலையில் அதை வந்து அதோடய தோலை மட்டும் நல்லா எடுத்து அந்த பருப்புகளை வந்து டெய்லி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நல்லா நம்மளுக்கு வந்து யூட்ரஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அதே மாதிரி பாதாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படியே ஓவரியோட ஷேப்பில் தான் இருக்கும் ஓவரியில் ஏதாவது நீர் கட்டிகள் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு பிசிஓடி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பாதாம்க்கு நல்லா நம்மளுக்கு க்யூர் ஆகி வரும் இதெல்லாம் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து நம்ம வெயிட் நல்லா ரெடியூஸ் பண்ணிவிட்டு நல்லா நார்மல் வெயிட்டுக்கு நல்லா கொண்டு வரதுக்கு பார்லி கஞ்சி இதெல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் வெயிட் ரொடக்ஷனுக்கு பார்லி கஞ்சியும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா உடம்புல வந்து தேவையில்லாத நீர் எல்லாத்தையும் நம் நல்லா நம்மளுக்கு வந்து வெளியேற்றி கொடுக்கும் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி அத்தி பழம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அத்திப்பழம் வந்து எடுத்துக்கலாம் நல்லா ஹீமோக்ளோபின் நல்லா இம்ப்ரூவ் ஆகி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி கருப்பு கொட்டை உள்ள உலர்ந்த திராட்சை இருக்குது பாத்தீங்களா அது ஒரு பத்து திராட்சை அளவு எடுத்து தண்ணியில் வந்து ஊற போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அது டெய்லி நைட்டு மட்டும் நம்ம வந்து படுக்க போகிற டைம் வந்து நம்ம சாப்பிட்டு வரலாம் அதே மாதிரி பேரிச்சம்பளம் டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுவும் நல்லா நம்ம வந்து சாப்பிட்டு வரலாம் இதெல்லாம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு வந்து பாடிக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்க ஆரம்பிக்கும் ஹிமோக்ளோபிளிக் கவுண்ட்ஸ் எல்லாமே நம் நம்மளுக்கு நல்லா கூடி வரும் கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தினமும் வந்து ஒரு செவ்வாழை பழம் இருக்கு பார்த்தீங்களா அது நம்ம டெய்லி பெண்களும் சரி ஆண்களும் சரி நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலும் அதுக்கும் நல்லா ஈஸியாக நம்மளுக்கு கன்சீவ் ஆகி வரும் இதெல்லாம் வந்து நம்ம ஃபுட்டில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி முருங்கைப்பூ இருக்கு பார்த்தீங்களா முருங்கைப்பூ இல்லாட்டி கல்யாண முருங்கைன்னு சொல்லி ஒரு செடி இருக்கு அதோடைய பூ வந்து நம்ம எடுத்து பவுடர் பண்ணி வச்சு சாப்பிட்டு வந்தாலும் நல்லா ஈஸியாக வந்து நம்மளுக்கு கருத்தரிக்கக்கூடிய தன்மை வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் முருங்கை கீரை வந்து கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிடலாம் முருங்கை காய் வந்து நல்லா சாப்பிடலாம் முருங்கை பூவையும் நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு நைட் படுக்க போகிறப்ப பாலில் கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வரலாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நல்லா நம்மளுக்கு வந்து ஃபர்டிலிட்டி வந்து நல்லா நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இன்ஃபர்டிலிட்டி போய் நல்லா ஃபர்டைல் ஆகும் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி வேற ஏதாவது நம்மளுக்கு காரணங்கள் இருக்கு ஏதாவது நம்மளுக்கு கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது சினைப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது ஃபலோப்பியன் டியூப் ஏதோ பிளாக்கேஜஸ் இருக்குது டியூப்பில் பிளாக்கேஜ் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு கூடவே இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ரியும் சேர்த்து எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கன்சீவ் ஆகிரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஐவிஎஃப் ஐயு இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகாம ஈஸியாக நம்மளுக்கு கன்சீவ் ஆக ஆரமிச்சிரும் அதே மாதிரி கொஞ்சம் ஏஜ் கூட கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த கர்ப்பப்பையோட கெப்பாசிட்டி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தான் செய்யும் அதுக்கேற்ற மாதிரியான மூலிகை மருந்துகள் எடுத்து நல்ல வலிமைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்சீவ் ஆக ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கன்சீவ் ஆகிரும் சரியா ஸோ அதனால் வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றப்போ வந்து இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்ப்ளீட்டாக விட்டுருங்க ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுனாவே சில பேர்த்துக்கு வந்து கன்சீவ் ஆகாது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுனாவே நம்மளுக்கு தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் எல்லாமே அப் நார்மலாக செக்ரீட் ஆகும் Follicle Stimulating Hormone, luteinizing Hormone எல்லாமே நம்மளுக்கு இர்ரெகுலராக நம்மளுக்கு ஆக ஆரம்பிக்கும் அப்படி ஆச்சு நாலும் கன்சீவ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு டிலே ஆகிட்டே இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா autoimmunity இம்யூனிட்டி பிரச்சனைகள் மூலமாகவும் அந்த விந்தணுக்கள் உள்ள உள்ளே போகிறப்போ அந்த விந்தணுக்களை வந்து அழிச்சி வெளியேற்றி தள்ளிடும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் நம்ம சீர்படுத்துறதுக்கு மூலிகை மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னா என்ன காரணம் மூலமாக இன்ஃபர்டிலிட்டி ஏற்பட்டுருக்கு அப்படின்றத அதை தெளிவாக நம்ம கண்டறிஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறை கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக கன்சீவ் ஆயிரும் அது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது ஓகே நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன

பாத்ரூம் டெய்லி போறதே கிடையாது எவ்வளவு தான் வாழைப்பழம் இந்த மாதிரி சாப்பிட்டாலும் கூட டெய்லி போறது கிடையாது மேம் சரி ஓகே ஜாஸ்தியா இருக்கு ஜாஸ்தியா இருக்கு கற்றால வீட்ல இருக்கா இருக்குங்க அத மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு மடல் எடுத்துக்கோங்க சரியா மடல் எடுத்துட்டு அந்த ஜெல்ல வந்து எடுத்துக்கோங்க சரியா அந்த ஜெல்ல எடுத்து ஒரு ஏழு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க தண்ணி வச்சு ஒவ்வொரு முறையும் நல்லா வாஷ் பண்ணணும் சரியா வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அந்த ஜெல் வந்து உங்களுக்கு நொங்கு மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு பீஸ் மட்டும் எடுத்து உள்ள சாப்பிட்டுக்கோங்க உடனே வலி ஹீட் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும் சரியா இது ஒரு த்ரீ டேஸ் மட்டும் எடுங்க அதுக்கப்புறமா அதே ஜெல் இருக்கு இல்லையா கற்றால ஜெல் இருக்கு பாத்தீங்களா அத அந்த ஆசன பகுதியை வச்சு அப்படியே ஒரு துணியை வச்சு நல்லா கட்டிருங்க சரியா கட்டிட்டீங்க அப்படின்னா சூடு குறைஞ்சிரும் ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆயிரும் எல்லாமே சரியா வந்துடும் இதுல சரி பண்ணிடலாம் டெய்லி மோஷன் வந்து நல்லா ப்ராப்பரா போறதுக்கு மதுரையில் எங்களோட ஆர்ஜி ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து லாக்ஸை பொடி எல்லாமே இருக்கு அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க பைல்ஸ்க்கு பிளட் போச்சு அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துட்டு வாங்க ஒரே நாள்ல பிளட் வந்து ஸ்டாப் ஆயிரும் சரியா வலியும் சரியாயிரும் பயில்ஸும் கியூர் ஆயிரும் ஆசன வெடிப்பு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு சில பேருக்கு மோஷன் வந்து ஹார்டாக போச்சுன்னா அந்த இடத்துலலாம் கீறி விட்டுருக்கும் இல்லையா கீறல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி புண்ணெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா புண்ணு ஆடுறதுக்கு கொஞ்சம் மருந்துகள் ஃபஸ்ட்டு எடுங்க இல்லாட்டி திரும்ப திரும்ப நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகிறப்போ டெய்லி புண்ணாயிட்டே தான் இருக்கும் சரியா அப்புறம் ஃபிஷர் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் உட்கார்றதுக்கு வந்து சிரமமாக இருக்கும் அப்புறம் பிளட்டு போயிட்டே இருக்கும் பிளட்டு போயிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து ஈஸியாக அனிமிக் ஆயிடுவீங்க சரியா அதனால் இது கொஞ்சம் சிவியராக இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுறாமல் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுங்க கருணை வந்து சாப்பிட்டுட்டு வாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே மாதிரி வெள்ளைப்பூடு இருக்குது பார்த்தீங்களா பாலில் வேக போட்டோ இல்லாட்டி நெய்ல வதக்கியோ அதையும் ஒரு அஞ்சு பல் பத்து பல் மலைப்பூண்டு சாப்பிடுவாங்க நல்லா ஹீட்டு குறஞ்சி வலி எல்லாமே சரியாகி போயிடும் சரிங்களா ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது நல்லா மூணுமே வந்து தோல் மட்டும் எடுத்து வச்சு நல்லா ஈக்குவலாக எடுத்து ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் அளவு எடுத்து வச்சுட்டு பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சு அதை சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் வந்து ஒரு நல்லா இவ்வளோ பெரிய டப் எடுத்துக்கோங்க டப்பில் வந்து நல்லா ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க ஒரு மிதமான சூட்டில் ஹாட் வாட்டர் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் இந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா கரைச்சதுக்கப்புறம் கரைஞ்சோடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த டப்ல வந்து உட்காந்து உட்காந்து கொஞ்சம் எழுந்திரிச்சிட்டே வாங்க ஒரு பத்து நிமிஷம் கண்டினியூஸாக உட்காருங்க இல்லாட்டி ஒரு ஹாஃப் அன் ஹவர் கண்டினியூஸாக அதில் உட்காருங்க அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிளட்டு வர்றது எல்லாமே உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும் அந்த புண்ணும் சீக்கிரம் ஆறிடும் நல்லா சுருங்கிரும் சரியா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க சப்போஸ் அது புண்ணு ஆறாமல் ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போயிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப புண்ணாகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும் ஆறவே செய்யாது அப்புறம் திரும்பவும் மலம் வந்து கிழிச்சு விட்டுச்சு அப்படின்னா பழைய இப்படி திரும்பவும் புண்ணா இப்படியே போயிட்டே இருக்கும் அப்புறம் சாதா ஒரு ஸ்டேஜில் லூஸ் ஆகி அதோட கெப்பாசிட்டி எல்லாத்தையும் இழந்துரும் அதோட டெண்டன்ஸிலே இருந்துச்சுன்னா அப்படியே கீழே பிதிங்கி அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரிலாம் கொண்டு போய் விட்டுரும் அதனால் ஸ்டார்டிங்லேயே ஈஸியாக அதை சரி கொண்டு வந்தலாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சரியாயிரும் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா நெக்ஸ்ட் காலிங் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன

அடிச்சுட்டு தேன் விட்டு சாப்பிட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா நான் செவன்டி போர் கேஜிஸ் இருந்தா ஒரு போர் கேஜிஸ் குறைஞ்ச மாதிரி இருந்தது ஆனா இப்போ நான் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகுற மாதிரியே இருக்கு இது வந்து நார்மல் வெயிட் லாஸா அது சாப்பிட்டதுனாலதான் இல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கீங்க ஹைட் எவ்வளவு இருக்கீங்க நான் ஒரு 5 இருப்பேன்னு நினைக்கிறேன் weight weight 74 இந்த மேம் நான் அந்த வெள்ளிக்காய் ஜூஸ்ல இருந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் மேலே எடுத்துக்கிட்டேன் எவ்வளவு குறைஞ்சீங்க செவன் ஃபோர் கேஜிஸ் முடிச்சிட்டு போய் அந்த இருந்து வந்தீங்களா இல்ல செவன்ட்டி ஃபோர்ல இருந்து இன்னும் இருக்கா சரி ஓகே இன்னும் எடுக்கணும் வெயிட் வந்து இன்னும் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபிஃப்டி ஃபைவ் அது வரைக்கும் குறைஞ்சா நல்லதுதான் ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது சரியா எத்தனை வயசு உங்களுக்கு ஐ அம் 48 எனக்கு 48 ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது weight குறைஞ்சதுன்னா ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா sugar அந்த மாதிரி ஏதும் பிரச்சனை இருக்கா sugar இல்ல thyroid இருக்கு thyroid இருக்கா ஆ thyroid க்கு weight loss ஏற்படும் சரியா நீங்க அந்த நெல்லிக்காய் சாறுக்கு வந்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படினா weight வந்து தேவையில்லாத cholesterolஸ்லாம் வெளியேறி weight குறையதா செய்யும் பட் இப்படி டிராஸ்டிக்காக உங்களுக்கு வந்து குறஞ்சிட்டே போகாது சரியா எடுக்கிற டைம் நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ரிசல்ட் இருக்கும் அதுக்காக எடுத்துகிட்டு விட்டதுக்கப்புறமும் நம்மளுக்கு திரும்ப குறையுது அப்படின்னா தைராய்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்க சரியா ஹைப்பர் தைராய்டிசம் ஸ்டேஜுக்கு போச்சோம் அப்படின்னாலும் வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும் தைராய்டு ஹார்மோன்ஸ் மட்டும் இருக்க டெஸ்ட் பண்ணி பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது வந்து உங்களுக்கு வேரியேஷன்ஸில் இருக்குது அப்படின்னா அதுக்காக சரியான வைத்தியம் வந்து எடுங்க ஃபர்தராக வந்து வெயிட் லாஸ் ஆகாது சரியா இன்னும் கொஞ்சம் குறஞ்சி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஹெல்த்தியாக இருப்பீங்க வெயிட் வந்து எப்போதுமே அதிகமாக இருந்து இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா கை கால் வலி முட்டு வலி எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் வெயிட் நல்லா நார்மலா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது சரிங்களா ஓகே நன்றி மேம் கால் பண்ணதுக்கு டாக்டர் வந்து ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுட்டு இருந்தீங்க நன்றி தேங்க்யூ நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் வேற டாக்டர் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் ஆல்